உலகெங்கிலும் கோவிட்-19 தாக்கத்தினால் சுமார் 2 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். கோவிட் தொற்று பரவலுக்கு சீனாதான் காரணம் என்றால் அந்நாடு அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வடகொரியாவில் யார் ஆட்சியில் இருந்தாலும் கொரிய தீபகற்பம் அணு ஆயுதங்கள் அற்ற பகுதியாக இருக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ. இஸ்ரேலில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒப்பந்தம். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் பதற்றம். அமெரிக்காவிற்குள் குடியேற வெளிநாட்டவர்களுக்கு அடுத்த 60 நாட்களுக்கு தடை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உட்பட பல செய்திகள் இந்த தொகுப்பில் இடம்பெறுகின்றன. தொடர்ந்து பாருங்கள். உலகம் கடந்த சில ஆண்டுகளாக சுனாமி, நிலநடுக்கம், நிலச்சரிவு, புயல், சூறாவளி, காட்டுத்தீ, எபோலா, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் என பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்து வந்துள்ளது. தற்போது மனித இனத்திற்கே ஒரு மாபெரும் சவாலாக உருவாகி உலகெங்கிலும் போர் போன்ற சூழலை உருவாக்கி இருக்கிறது சீனாவின் ஊஹான் பகுதியில் தொடங்கிய கோவிட்-19 தொற்று. உலகெங்கிலும் கோவிட்-19 தொற்றுக்கு இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பலியாகியுள்ளனர். 26 லட்சத்திற்கும் மேலானோர் நோயின் அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீனாவில் தொடங்கி உலகெங்கும் பரவியுள்ள கோவிட் தொற்றுக்கு இதுவரை அந்நாட்டில் சுமார் 4,500 பேர் பலியாகியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்றே குறைய தொடங்கியதை அடுத்து அந்நாட்டில் ஊரடங்கு நடவடிக்கைகள் சற்றே தளர்த்தப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஆனால் தற்போது மீண்டும் இத்தொற்றினால் சீனாவின் பல மாகாணங்களில் தொற்று பற்றிய தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இத்தாலியில் இதுவரை 25,000 மேற்பட்டோர் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். தொற்று பரவலின் ஆரம்ப கட்டத்தில் இத்தாலி மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக இருந்தது. என்றாலும் தற்போது பரவலின் வேகமும் வீரியமும் குறைந்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட் தொற்றினால் 22,000 மேற்பட்ட உயிரிழப்புகளை சந்தித்துள்ள ஸ்பெயினில் கடந்த சில நாட்களாக தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. பிரான்சில் இதுவரை 22,000 மேற்பட்டோர் இத்தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையே பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தொற்றின் பரவல் பற்றிய முழு விவரங்களை சீனா வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்று கூறியுள்ளார். ஜெர்மனியில் இதுவரை சுமார் 6,000 பேர் உயிரிழந்திருக்கும் பின்னணியில் தொற்றின் தாக்கம் சற்றே குறைந்துள்ளதால் கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்தில் இதுவரை சுமார் 20,000 பேர் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு இத்தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் குணமடைந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. திங்கள் முதல் அவர் வழக்கமான பணிகளில் ஈடுபடுவார் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் கோவிட்-19 தொற்றினால் இதுவரை 600 பேர் உயிரிழந்தனர். இதில் பெரும்பாலானோர் தலைநகர் மாஸ்கோவைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிகிறது. கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் நோக்கத்தோடு ரஷ்யாவில் 15 மேற்பட்ட மருத்துவமனைகள் திறக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பிரேசிலில் கோவிட்-19 தொற்றுக்கு இதுவரை சுமார் 4,000 பேர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் அந்நாட்டில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட் தொற்றின் தாக்கம் கடற்படை தளத்தில் எதிரொலித்துள்ளது. 60 கடற்படை வீரர்கள் இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்நாட்டில் இதுவரை இத்தொற்றினால் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். கனடாவில் இதுவரை சுமார் 2,000 பேர் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையே இந்நாட்டிற்கு சீனா அனுப்பி வைத்த முகக்கவசங்கள் தரமற்றவை என்று கூறி அந்நாடு அவற்றை நிராகரித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கடந்த சில வாரங்களாக உள்ளடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் அடுத்த மாதம் முதல் தளர்த்தப்படும் என்று செய்தி வெளியாகியுள்ளது.
ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள 54 நாடுகளில் 52 நாடுகளை தாக்கியுள்ள கோவிட் தொற்றினால் சுமார் 40,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நைஜீரிய அதிபர் முகமது புகாரியின் தலைமை அதிகாரி காயாரி இத்தொற்றின் காரணமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று பற்றி வடகொரியாவிலிருந்து முரண்பட்ட தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. அந்நாட்டு அரசு அங்கு இத்தொற்றினால் எவரும் பாதிக்கப்படவில்லை என்று கூறியிருந்த நிலையில் அங்கு பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்துள்ள போதிலும் அவற்றின் எண்ணிக்கை பற்றி எந்த தகவலும் இல்லை என்றே கூறலாம். தென்கொரியாவில் கோவிட் தொற்றுக்கு இதுவரை 240 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அந்நாட்டில் சமூக இடைவெளி கொள்கை 16 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. எனினும் தேவாலயங்கள், விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவற்றுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் கோவிட் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை, பொருளாதார பின்னடைவு, மக்களின் அச்சம், முன்னேற்றத்திற்கான தடைகள் ஆகிய அனைத்து இடர்பாடுகளையும் கடந்து உலகம் விரைவில் புத்துணர்ச்சியோடும் புது பொலிவோடும் கோவிட் எனும் கொடுமையிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு பெற வேண்டும் என்று நம்புவதே இன்றைய தேவையாகும். உலக சுகாதார அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த காணொலி காட்சி வழியான கூட்டத்தில் உலக தலைவர்கள் பங்கேற்றனர். தொற்றினை அடையாளம் காண்பதற்கான பரிசோதனை, அதற்கான மருந்துகள் மற்றும் தடுப்பூசியை விரைவாக உலக அரங்கில் அறிமுகப்படுத்துவது பற்றி இத்தலைவர்கள் பேசியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இக்கூட்டத்தில் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் கோவிட் ஒரு பொதுவான அச்சுறுத்தல் என்றும் அதனை தோற்கடிப்பதற்கு ஒரு பொதுவான அணுகுமுறை தேவைப்படுகிறது என்றும் கூறினார். இக்கூட்டத்தில் அமெரிக்கா பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தாக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள ஐரோப்பாவின் பொருளாதாரத்தை சீர் செய்ய ஜூன் முதல் தேதி முதல் 540 பில்லியன் யூரோ ஒதுக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற காணொலி காட்சி வழியான மாநாட்டில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. கோவிட் தொற்றின் ஆரம்ப காலகட்டத்தில் சீனா அதனை கையாண்ட விதம் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறியுள்ளார். ஆனால் கோவிட் பரவல் பற்றிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற சில நாடுகளின் நிலைப்பாடு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று சீனா நிராகரித்துள்ளது. கோவிட் தாக்கப்பட்ட நாடுகளில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளை கண்காணிக்க உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஆஸ்திரேலியா கூறியுள்ளது. இதன் மூலம் உரிய தரவுகள் பற்றி தகவலும் பொறுப்பேற்கக்கூடிய அணுகுமுறையும் உருவாகும் என்று ஆஸ்திரேலியா கூறியுள்ளது. சீனாவில் கோவிட் தொற்றின் பிறப்பிடமான வுஹானில் வன உயிரினங்களை சந்தைப்படுத்தும் அங்காடிகள் திறக்கப்படுவதை எதிர்த்து G20 நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது குறித்து விசாரணையும் நடத்தப்பட வேண்டும் என்று ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. ஆனால் இதுபோன்ற அங்காடிகள் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் இவ்வங்காடிகள் சில கட்டுப்பாடுகளுடன் செயல்படலாம் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கோவிட் தாக்கத்தை சமாளிக்க உலக சுகாதார அமைப்பிற்கு சீனா $30 மில்லியன் நிதியுதவி செய்ய முன்வந்துள்ளது. முன்னதாக இத்தொற்றின் தாக்கத்தை சமாளிக்க உலக நாடுகளிடமிருந்து இவ்வமைப்பு $1 பில்லியன் நிதியுதவி கோரியிருந்தது. கோவிட் தொற்றை எதிர்கொள்ள தேவையான தடுப்பு மருந்தினை சில தன்னார்வலர்களை கொண்டு ஜெர்மனி பரிசோதனை நடத்தி வருகிறது. நோய்க்கான தடுப்பூசியை முடிவு செய்வதில் இந்த செயல்முறை முக்கியமானது என்று சம்பந்தப்பட்ட அமைப்பு கூறியுள்ளது. இதேபோன்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் கோவிட்-19 தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதில் முக்கியமான காலகட்டத்தை அடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட் தாக்கத்தின் காரணமாக உலக அளவில் இவ்வருடம் பசியால் வாடும் மக்களின் எண்ணிக்கை 265 மில்லியனாக இரட்டிப்பாகும் என்று ஐநா உலக உணவு அமைப்பு கூறியுள்ளது. சுற்றுலாத்துறையின் இழப்பு, வருமான பின்னடைவு மற்றும் இதர தடைகளின் காரணமாக பசிப்பிணியால் வாடும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று இவ்வறிக்கை கூறியுள்ளது.
நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இதை கையாளவில்லை எனில் இதற்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் இவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொற்றின் தாக்கத்தை சமாளிப்பதில் இந்திய அரசின் செயல்பாட்டை மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் புகழ்ந்து பேசியுள்ளார். மேலும் ஆரோக்கிய சேது செயலியை தொடங்கியதன் மூலம் இந்திய அரசு டிஜிட்டல் திறனை முழுமையாக சிறந்த முறையில் பயன்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கோவிட் 19 விளைவை சமன்படுத்த பிரதமரின் தலைமையிலான அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளார். ரமலான் புனித நோன்பிற்கான மாதம் தொடங்கியதையொட்டி கோவிட் 19 பாதிக்கப்பட்ட நாடுகளின் மசூதிகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் தங்கள் வீடுகளிலேயே தொழுகை நடத்தி வருகின்றனர். கோவிட் 19 தாக்கத்தை கட்டுப்படுத்த சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக பல்வேறு நாடுகளில் உள்ள இச்சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் எடுத்து கூறியுள்ளனர். உலக அளவில் கோவிட் 19 தொற்றால் 28 லட்சத்திற்கும் மேலானோர் பாதிக்கப்பட்டு சுமார் 2 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அமெரிக்காவில்தான் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. இந்நாட்டில் இதுவரை 52,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக நியூயார்க் நகரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் பல மாநிலங்களில் ஊரடங்கு மற்றும் உள்ளடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு தொற்று கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் உள்ளடங்கு மற்றும் இதர கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் என்று கோரி மிஷிகன், வர்ஜீனியா, மினிசோட்டா, கென்டக்கி மற்றும் டெக்சாஸ் உட்பட சுமார் 20 மாநிலங்களில் இக்கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் என்று பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தொற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கட்டுப்பாடுகள் தேவை என்று ஒரு சாராரும், பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்ற காரணத்தினால் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் என்றும் மறுசாராரும் தங்களது நிலைப்பாட்டை முன்வைத்து வருகின்றனர். இதற்கிடையே அமெரிக்காவின் மிசோரி மாநிலம் கோவிட் 19 பரவல் சம்பந்தமாக சீனா மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. தொற்றின் பரவலை தடுக்க சீனா போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இம்மாநிலம் சீனாவிடமிருந்து நஷ்டஈடு கோரி வழக்கு தொடுத்துள்ளது. தொற்றின் பரவல் குறித்து பேசியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், சீனாதான் இதற்கு காரணம் என்றால் அந்நாடு அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளார். இப்பிரச்சினை குறித்து பேசியுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, கோவிட் 19 தொற்று பரவலின் ஆரம்ப காலகட்டத்திலேயே சீனா உரிய தகவல்களை வெளியிட தவறியதாக கூறியுள்ளார். கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவல் குறித்து தாங்கள் எதையும் மறைக்கவில்லை என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதோனம் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 வைரஸ் தொற்றால் அமெரிக்கா கடும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்க தவறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் உலக சுகாதார அமைப்புக்கான நிதியை நிறுத்தி உத்தரவிட்டார். இந்நிலையில் ஜெனீவாவில் விளக்கம் அளித்த உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதோனம், நோய் பரவல் ஏற்பட்டது முதலே மிகவும் கொடுமையான இந்த தொற்றை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்தார். அமெரிக்காவை சேர்ந்தவர்களும் தங்களுடன் இணைந்து பணியாற்றும் நிலையில் தாங்கள் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றும், இதேபோல உலக நாடுகளுக்கும் தேவையான எச்சரிக்கை விடுத்ததாகவும் அவர் கூறினார். கோவிட் 19 தொற்றை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று உலக நாடுகளை அவர் கேட்டுக்கொண்டார். தற்போதைய நிலவரப்படி ஜார்ஜியா, ஒக்லாமா மற்றும் அலாஸ்கா மாநிலங்களில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் அங்காடிகள் திறக்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே செய்தியாளர்களிடையே பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், கோவிட் 19 தொற்றுக்கு மருந்தாக கிருமி நாசினிகள் பயன்படுத்தப்படலாம் என்று கருத்து தெரிவித்தார். இதற்கு உலகெங்கிலும் இருந்து விமர்சனங்கள் எழுந்தன. மேலும் கிருமி நாசினி தயாரிக்கும் பல நிறுவனங்களும் தாங்கள் இதற்கு பொறுப்பல்ல என்று கருத்து தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தன்னிலை விளக்கம் அளித்த அதிபர் ட்ரம்ப், ஒரு கிண்டலாகவே தாம் இதை கூறியதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கோவிட் 19 அமெரிக்கா மீது ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை பயன்படுத்தி அதிபர் ட்ரம்ப் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிக்கக்கூடும் என்று அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ள ஜோ பைடன் கூறியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற ட்ரம்ப் இந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தொடர்ந்து உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் வேளையில் ஊரடங்கு மற்றும் உள்ளடங்கு நடவடிக்கைகள் தளர்த்தப்படுவது சரியா, மக்கள் நல்வாழ்வுக்கு இது நல்லதா என்பது குறித்து விவாதங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. அமெரிக்காவில் அடுத்த 60 நாட்களுக்கு வெளிநாட்டவர்கள் குடியேறுவதற்கு தடை விதிக்கும் உத்தரவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார்.
இந்த உத்தரவு அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்க உதவும் என்று அவர் கூறியுள்ளார். கோவிட் தாக்கத்தின் காரணமாக நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதால் 2 கோடிக்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பதாக வந்த செய்தியை அடுத்து அமெரிக்க அதிபர் இதுபோன்றதொரு நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 60 நாட்களுக்கு பிறகு இந்த தடையை நீடிப்பது அல்லது மாற்றங்களை ஏற்படுத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக வந்த செய்திகள் உண்மை இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகொரிய தலைவருக்கு எவ்வித மருத்துவ பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவு தொடர்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது தாம் அமெரிக்காவின் அதிபராக சென்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூழ்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் என்றும் அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். வடகொரியாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கொரிய தீபகற்பம் அணு ஆயுதங்களற்ற பகுதியாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார். மேலும் வடகொரிய தலைவரின் சகோதரி கிம் யோ ஜாங்கை அவர் சில தருணங்களில் சந்தித்ததாகவும் அந்நாட்டில் எந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அமெரிக்காவின் கொள்கையில் மாற்றம் எதுவும் இருக்காது என்றும் பாம்பியோ தெரிவித்துள்ளார். வளைகுடா பகுதியில் ஈரானின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுமேயானால் ஈரான் அமெரிக்க போர்க்கப்பல்களை அழிக்க தயங்காது என்று ஈரான் புரட்சிப்படை தளபதி ஹுசைன் சலாமி கூறியுள்ளார். அதே நேரத்தில் அமெரிக்காவின் நலனுக்கு ஊறு ஏற்படுமேயானால் ஈரானைச் சேர்ந்த இராணுவம் மற்றும் இராணுவம் அல்லாத கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஈரான் தனது முதல் இராணுவ செயற்கைக்கோளை செலுத்தியுள்ளதாக கூறியுள்ளது. இது உலக அளவில் தனது செல்வாக்கை அதிகரித்து வருவதன் அறிகுறி என்று ஈரான் புரட்சிப்படை தளபதி ஹுசைன் சலாமி கூறியுள்ளார். ஒரு வருட காலத்திற்குள் 3 தேர்தல்கள் நடந்த பிறகும் நிலையான அரசு அமைக்க இயலாத இஸ்ரேலில் தற்போது கூட்டணி ஆட்சி ஏற்படுவதற்கான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய பிரதமரும் லிக்அவுட் கட்சியின் தலைவருமான பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கும் ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சியின் தலைவரான பென்னி கான்ஸ்டலுக்கும் ஏற்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தின்படி அவசர கால கூட்டணி அரசு அமைக்கப்படும். அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் வரை பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்ந்து பிரதமர் பதவியில் நீடிப்பார். அவருக்கு பிறகு பென்னி கேங்ஸ் பிரதமராக பதவியேற்பார். இடைப்பட்ட காலகட்டத்தில் பென்னி கேங்ஸ் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிப்பார் என்று தெரிகிறது. கனடாவின் கட்டுப்பாட்டில் உள்ள நோவோ சோசியா மாகாணத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 22 பேர் உயிரிழந்தனர். தாக்குதலை நடத்திய 57 வயது கேப்ரியல் வார்ட்மேன் காவல்துறை அதிகாரி போன்று உடை அணிந்து காவல்துறை அடையாளங்களை கொண்ட வாகனத்தில் வந்ததாக தெரிகிறது. 1989 மான்ட்ரியலில் நடந்த தாக்குதலில் 15 பெண்கள் உயிரிழந்த நிகழ்வுக்கு பிறகு கனடாவில் நடைபெறும் மிகப்பெரிய தாக்குதல் சம்பவமாக இது கருதப்படுகிறது. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் கோவிட் தாக்கத்தின் காரணமாக ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பல்வேறு அரசியல் கட்சிகளோடு ஆலோசனை நடத்திய அந்நாட்டு தேர்தல் ஆணையத்தின் தலைவர் மஹிந்தா தேசப்பிரியா புதிய தேர்தலுக்கான அட்டவணையை அறிவித்தார். இலங்கையில் வரும் 27ஆம் தேதி முதல் உள்ளடங்கிற்கான சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட இருப்பதை அடுத்து தேர்தல் பிரச்சாரம் 7 வார காலம் நீடிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இங்கிலாந்து அரசி எலிசபெத்தின் 94வது பிறந்த நாள் கோவிட் காரணமாக வழக்கமான பாரம்பரிய அணிவகுப்பு இல்லாமல் நடைபெற்றது. வின்சர் அரண்மனையில் அரசியார் தனது பிறந்த நாளை கழித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. போலந்தில் உள்ள தேசிய பூங்காவில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. 100க்கணக்கான தீ அணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சட்டவிரோதமாக புல்லை எரிக்கும் விவசாயிகள் இதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று அந்நாட்டின் சுற்றுப்புறச் சூழல் துறை தெரிவித்துள்ளது. டாம் அண்ட் ஜெர்ரி, பாப்போய் போன்ற அனிமேஷன் திரைத்தொகுப்பினை உருவாக்கிய ஜெனி டிடாச் காலமானார். அவருக்கு வயது 95. 1961 மன்றோ என்ற நகைச்சுவை திரைப்படத்திற்கு இவர் ஆஸ்கர் விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் 2007@gmail.com.